சொன்னது பொம்பளையாடா கொண்ட காமிச்ச அட பேசாம இருமா நீ தான சொன்ன நான் கண்ண மூடுறதுக்குள்ள என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு அந்த பொண்ண கட்டுனாக்க அவன் தானேடா ஓடிற ராஜா கவலைப்படாதப்பா அழகா லட்சணமா என்னாகிற ஒரு பொண்ண பார்த்து அடுத்த வாரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம்ப்பா நீ சொல்றத பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு மேல தான் இது நடந்துருக்கணும் ஆமாங்க ராத்திரி 12 மணிக்கு மேல அப்பா பாலை குடிச்சு படுத்தவர் தான் காலையில எழுந்திருச்சு கழனிக்கு போக காலும் வரல காபி குடிக்க கையும் வரல நம்பவே முடியலையப்பா இன்னும் என்னாலயே நம்ப முடியலையே உங்களால எப்படிங்க நம்ப முடியும் பழா போன திடீர் பக்கவாதம் எங்க அப்பாவோட ஆட்டப்பாட்டத்தையும் முடிச்சிருச்சு சரி சரி வீண மனச தளர விடாத நீ கேட்ட மாதிரி 4000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் என்ன பண்ணுவாரு விழுந்து போன ஒரு கையையும் காலையும் சரியாக்கிடுவாரு அடாடா இப்ப எங்கிட்ட 2000 ரூபாய் தானே இருக்கு அதை வச்சு என்ன பண்ணலாம் ஒரு காலை வேணா சரி பண்ணலாம் அப்ப கைக்கு இதே மாதிரி வேற ஒரு கை தான் எதிர்பார்க்கணும் கொஞ்சம் இறப்பா சொல்லிட்டு இருப்பார் ஆனா உங்க அப்பா மேல உனக்கு இருக்கிற அக்கறையை பாக்கும்போது இப்படி ஒரு பிள்ளை இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு இது உங்களுக்கு தெரியுது பின்னாடி வரவங்களுக்கு தெரியலையே பின்னால யார் வருது ஒரு கையும் ஒரு காலம் விழுந்து வருது என்னப்பா கண்ணையா எப்படி இருக்க உடம்பெல்லாம் விறுவிறுன்னு தண்ணி அடிக்கலாம் போல இருக்கு உங்ககிட்ட எப்பவும் காசு இருக்குமே வாயம் போகலாம் அட என்ன யோசிக்கிற உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு பையன் எனக்கு இல்லையேன்னு யோசிக்கிறேன் அதுவும் பொண்டாட்டி இங்க இருந்து ஓடுறதுக்கு முந்தி நீ யோசிச்சிருக்கணும் இல்ல உன் பையன் இங்க இருந்து ஓடுறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும் இங்க பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூல் எங்க இருக்கு இப்படி கேட்டா எப்படிங்க நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் கையோட கொண்டு வந்திருக்கேன் இந்த கலர்ல துணி போற பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூல் ஓஹோ இந்த கலர்லயா ஆமா பொம்பளை பசங்க தானே அது எனக்கு தெரியாத அப்புறம் ஏன் உள்ள கேட்டேன் அத போய் நானே ஊருக்கு போசு ஏங்க நீங்க ஊருக்கு போசா ஏயா இந்த ஏரியாவுல 15 வருஷமா இதே தொழில் நடத்திட்டு இருக்க என்ன பார்த்து ஊருக்கு போசா நான் கேட்ட கோச்சுக்காதீங்க இந்த ஒரு ஜோடி துணி என்கிட்ட கொடுக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லாம ஊருக்கு புச்சான்னு என்ன கேட்டியா அவசரப்பட்ட இப்படி இத மேல புடிங்க இந்த மாதிரி கலர் துணி போடுற பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல ஸ்கூல காமினுவ அப்புறம் பொண்ணை காமினுவ ஏன் எனக்கு தான் தொழிலா உங்க தொழில் இஸ்திரி போறதுன்னு எனக்கு தெரியுங்க நீங்க ஸ்கூல மட்டும் காமிங்க பொண்ணை நான் காமிச்சுக்கிறேன் அதுவும் அந்த கார்னர்ல உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அந்த முனை ஒரு பொட்டியோட இருக்கு அங்க போய் விசாரிச்சுனா உன்னே புடிச்சு கொடுத்துருவாரு இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் வேஸ்ட் வேஸ்ட்னா என்னன்னு தெரியுமா தண்டா